இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் குடிமகன். ஜீவமலர் சத்தீஸ்வரன் மூவி சார்பாக சத்தீஸ்வரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ஜெய்குமார், ஜெனிஃபர், பாவா செல்லத்துறை, ஆகாஷ், கிருஷ்ணமூர்த்தி, வீரசமர், கிரண், பாலாசிங் இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் எஸ் எம் பிரசாந்த். சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு சி டி அருள் செல்வன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சத்தீஸ்வரன். குடிமகன் படத்தோட கதையை இப்போ பார்க்கலாம். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமத்தில் விவசாயியா ஜெய்குமார், மனைவி ஜெனிஃபர், மகன் ஆகாஷ்னு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய மகனை அதிகமான அன்போடும் அக்கறையோடும் வளர்த்துட்டு வராரு. கிரண் இந்த பகுதியில் கவுன்சிலராக இருக்காரு. இவர் அங்கே ஒரு மதுக்கடையை திறக்கிறாரு. இதை எதிர்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊர் தலைவரான பாவா செல்லத்துறை தலைமையில் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஊர் தலைவரான பாவா செல்லத்துறை தலைமையில் மதுக்கடையை எதிர்த்து போராட்டத்தில் இறங்குறாங்க. இதை அடுத்து சீக்கிரம் மதுக்கடையை மூட நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி மக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் கிரண். இதுக்கப்புறம் அந்த மதுக்கடையை மூட நடவடிக்கை எடுக்காததால் பொறுப்பாக செயல்பட்டுட்டு வந்த அந்த ஊரைச் சேர்ந்த பலரும் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. குடிப்பழக்கத்தால் ஒருத்தர் எப்படி பாதிக்கப்படுறாரு, அதனால் அவருடைய குடும்பம் எப்படி சீரழியுது, இதனால் ஒரு ஊரை எப்படி மாறுது அப்படின்ற ஒரு வழக்கமான கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சத்தீஸ்வரன். ஜெய்குமார் விவசாயியா ஒரு குடிகாரரா அவரால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு அவருடைய நடிப்பால. ஒரு சில இடங்கள் நீங்களாக. ஜெனிஃபர் ஒரு விவசாயியோட மனைவி மற்றும் குடிகாரரோட மனைவியா இவங்க அவங்க கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால. ஊர் தலைவரா எழுத்தாளர் பாவா செல்லத்துறை, அப்பாவா கிருஷ்ணமூர்த்தி, நண்பரா வீரசமர், கவுன்சிலரா கிரண், குடிகாரரா பாலாசிங், மகனா ஆகாஷ் இவங்க உட்பட எல்லாருடைய நடிப்பும் படத்தோட நடுத்தரம். சினிமோட்டோகிராஃபர் சி டி அருள் செல்வனின் கிராமம் சார்ந்த சினிமோட்டோகிராஃபி படத்தோட நடுத்தரம். எஸ் எம் பிரசாந்தோட பின்னணி இசையும் தைத்து ரவி அரசனோட லிரிக்ஸும் படத்தோட மகிழ்ச்சி. எடிட்டர் கே ஆர் செல்வராஜ், ஆர்ட் டைரக்டர் டி ஆர் கே கிரண் உட்பட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தோட நிறைவு. மொத்தத்தில் குடிமகன் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.